ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஒன்று தான் பார்க்க போகிறோம். பாப்கார்ன் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பாப்கார்ன் ஒரு ஃபேவரட் ஸ்நாக்னே சொல்லலாம். பாப்கார்னை வந்து எப்படியெல்லாம் நம்ம வீட்டில் வந்து பொரிக்கலாம் அப்படின்றத பற்றியும், பாப்கார்னை பற்றின ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பற்றியும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் ஆக்டிவ் பாப்கார்ன் வந்து நம்ம வீட்டில் வந்து நம்ம வந்து குக்கரில் வந்து செய்கிற அந்த மெத்தட். பட் அது இல்லாமல் நம்ம எப்படிலாம் செய்யலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். சோளங்களை பற்றின ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க. உலகத்தினுடைய இரண்டாவது முக்கிய பயிராக சொல்லப்படுகிற சோளங்கள் மொத்த பயிரில் ஒரு பாகத்தை வந்து பாப்கார்ன்களுக்கு பயன்படுத்துகிறாங்களாம். கார்ன்கள் ஆறு வகைப்படுதாம். அதில் வந்து பார்த்தோன்னா பல் சோளம், பிளின் சோளம், நெற்று சோளம், மாவு சோளம், இனிப்பு சோளம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சோளங்கள் மெக்சிகோவில் வளர்க்கப்பட்டுதாம். பழங்காலத்திலலாம் பார்த்தோன்னா சூடான மணலை பயன்படுத்தி தான் வந்து பாப்கார்ன்களை பொறிச்சிருக்காங்களாம். அமெரிக்க பழங்குடியினர்கிட்ட சோளங்களை பற்றின ஒரு நம்பிக்கை கதையே இருக்குது. அது என்ன கதை அப்படின்னு பார்த்தோன்னா, பழங்குடியினர் அவங்க வீட்டில் இருக்கிற கெட்ட சக்தியை விரட்டுறதுக்காக இந்த சோள முத்துக்களை பொறிக்கிறதாகவும், இந்த சோள முத்துக்கள் பொறித்து வெடிக்கும் போது, ஆக்ரோஷமாக வெடிக்கும் போது அவங்க வீட்டில் இருக்கிற அந்த கெட்ட சக்தி அவங்களுடைய வீட்டை விட்டு வெளியேறுவதாக ஒரு நம்பிக்கை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சில வகை பழங்குடியினர் சோள முத்துக்களை அணிகலன்களாகவும் பயன்படுத்துகிறாங்களாம். இந்த பாப்கார்ன்களில் பொறிக்கிற பாப்கார்னை ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. அதில் ஒன்று மஷ்ரூம் வகையை சேர்ந்ததும், இன்னொன்று ஸ்னோஃப்ளேக்ஸ் வகையை சேர்ந்ததாக இருக்குது. நம்ம சாப்பிட்ற பாப்கார்ன்ஸ்லாம் ஸ்னோஃப்ளேக்ஸ் வகையை சேர்ந்ததாக தான் இருக்குது. 1993 உலக கண்காட்சி சிகாகோவில் நடத்தப்பட்டது. அந்த இடத்துல தான் ஆட்டோமேட்டிக் பாப்கார்ன் மிஷினை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. 1925 ஹோம்மேட் பாப்கார்னை கண்டுபிடிச்சிட்டாங்களாம். அது மட்டும் இல்லாமல் 1945 மைக்ரோவேவ் பாப்கார்னை கண்டுபிடிச்சிருக்காங்க. 347 டிகிரி டெம்பரேச்சரில் இந்த பாப்கார்ன்கள் வெடிக்கிறதாகவும், இது கிட்டத்தட்ட 3 அடி உயரம் வரைக்கும் பறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா பாப்கார்னையும் ஜங்க் ஃபுட்டாக தான் நினச்சிட்ருக்கோம். ஆனால் ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஜங்க் ஃபுட்டு பாப்கார்ன் தான் சொல்லப்படுது. இந்த பாப்கார்னில் பார்த்தோன்னா பாஸ்பரஸ், ப்ரோட்டீன், அயன் சத்துக்கள் நிறைஞ்சு காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் 1 கப் பாப்கார்னில் 1.3% நார் சத்தும் இருக்காம். உலகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் பாப்கார்ன்களை சுவைக்கிறாங்கன்னே சொல்லலாம். அப்படிப்பட்டதில் ஜெர்மன், சுவிட்சர்லாந்து, பெல்ஜியமில் பாப்கார்ன் ஸ்வீட்டையும், அமெரிக்கா ஆசியாவில் உப்பு மற்றும் பட்டர் கொண்ட பாப்கார்ன்களையும், அது மட்டும் இல்லாமல் ஜப்பானில் கடற்பாசி ப்ரான் ஃப்ளேவர் கொண்ட பாப்கார்ன்களையும் சுவைக்கிறாங்களாம். கிட்டத்தட்ட 700 வெரைட்டிஸ் வந்து பாப்கார்ன்களில் இருக்காம். அமெரிக்காவினுடைய ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஸ்நாக் அப்படின்னா அது பாப்கார்ன் தான். அவங்களுடைய கன்சம்ஷனில் 1 இயருக்கு நம்ம பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 500 மில்லியன் கேஜ் பாப்கார்னை அவங்க வந்து சாப்பிட்றாங்களாம். ரொம்பவே ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, பாப்கார்ன்களுக்கு ஒரு டேவே இருக்காம். யூஎஸில் நேஷ்னல் பாப்கார்ன் டேவே செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஜனவரி 19 தான் நேஷ்னல் பாப்கார்ன் டேன்னு சொல்லப்படுது. மட்டும் இல்லாமல் பாப்கார்ன்களில் ஒரு பெரிய வேர்ல்டு ரெக்கார்டே பண்ணியிருக்காங்களாம். கிட்டத்தட்ட 2200 கிலோவும் 12 அடி கொண்ட பாப்கார்னையும் செஞ்சுருக்காங்களாம். இது உலகத்தினுடைய மிகப்பெரிய பாப்கார்னு சொல்லப்படுது. பாப்கார்ன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம வந்து இந்த மாதிரி பொறிச்சு சாப்பிட்றது தான் நமக்கு தெரியும். ஆனால் பாப்கார்ன்லேயே நிறைய வந்து வெரைட்டிஸ் வந்து பண்ணுறாங்க. பாப்கார்ன் சாக்லேட்ஸ், கேண்டீஸ்லலாம் கூட பாப்கார்னை வந்து ஆட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாப்கார்ன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வர்றது தியேட்டர்ஸ் தான். தியேட்டர்ஸில் பாப்கார்னை சுவைச்சிக்கிட்டே மூவியை பார்க்கறது தான் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். 1912 முதலே பாப்கார்ன்களை திரையரங்களை விற்க ஆரம்பித்தாங்களாம். இது கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா நாட்டிலையும் பரவ ஆரம்பித்தது. இதனோட விளைவு, பெரும்பாலான திரையரங்களில் டிக்கெட்டோட விலையை விட பாப்கார்ன்களோட விலை தான் அதிக லாபத்தை ஈட்டுச்சாம். இந்த பாப்கார்ன்களோட வரலாறு எதுவாக இருந்தாலும், இப்போ வந்து பார்த்தோன்னா ஹோம்மேட் பாப்கார்ன் நிறைய இருக்குது. ஸோ நம்ம வீட்லேயே பாப்கார்ன்களை பொறிச்சு நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸோடு சேர்ந்து திரைப்படங்களையோ இல்லை டிவி நிகழ்ச்சியோ பார்த்து ரசிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு என் இனிய வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.